தலைப்புச் செய்திகள். நாடு சுயசார்பு நிலையை அடைவதற்கு வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சி முக்கியமானது. அஸ்ஸாம் மாநிலம் சிவசாகரில் நிலப்பட்டாக்களை வழங்கி பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் 125வது பிறந்த தினம் நாடு முழுவதும் கொண்டாட்டம். பராக்கிரம திவஸ் தினத்தையொட்டி கொல்கத்தாவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்கிறார். மூன்றாம் பாலினத்தவரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் முன்னுரிமை அளிக்க வேண்டும். மத்திய உள்துறை அமைச்சகம். அடுத்த 30 ஆண்டுகளுக்குள் உலகின் சுமார் 60,000 அணைகளின் பயன்பாடு காலம் நிறைவடைவது மிகுந்த ஆபத்தை விளைவிக்கக்கூடியது. ஐநா ஆய்வறிக்கையில் தகவல். விரிவான செய்திகள். நாடு சுயசார்பு நிலையை எட்டுவதற்கு வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சி முக்கியமானது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அஸ்ஸாம் மாநிலம் சிவசாகர் என்ற இடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 106 பயனாளிகளுக்கு நிலப்பட்டாக்கள் மற்றும் நில உரிமைக்கான சான்றிதழ்களையும் வழங்கி பேசிய அவர், நிலப்பட்டா வழங்கியதன் மூலம் அஸ்ஸாம் மாநிலத்தின் தனித்துவமான கலாச்சாரம் பாதுகாக்கப்படும் என்றும் மக்களின் சுயமரியாதை மேம்படும் என்றும் தெரிவித்தார். அஸ்ஸாம் மொழி மற்றும் அந்த மொழி சார்ந்த இலக்கியங்களை பாதுகாப்பதில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசானது முன்னுரிமை வழங்கி வருவதாக அவர் தெரிவித்தார். மக்களின் தேவையை கருத்தில் கொண்டு மத்திய அரசின் சார்பில் அனைத்து வளர்ச்சிப் பணிகளும் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறினார். அஸ்ஸாம் மக்களின் நில உரிமைக்கு வலு சேர்க்கும் மாநில அரசின் அனைத்து முயற்சிகளுக்கும் பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். अधिकार मिलने से आपके जीवन की एक बहुत बड़ी चिंता अब दूर हो गई है। आज के दिन स्वाभिमान, स्वाधीनता और सुरक्षा के तीनों प्रतीकों का भी एक प्रकार से समागम हो रहा है। आज असम की मिट्टी से प्यार करने वाले मूल निवासियों के अपनी जमीन से जुड़ाव को कानूनी संरक्षण दिया गया। ये काम ऐतिहासिक शिवसागर में இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் சர்பானந்த சோனோவால் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். அஸ்ஸாம் மாநில மக்களுக்கு நில உரிமை வழங்கும் வகையில் அரசின் புதிய நிலக் கொள்கையின் அடிப்படையில் இந்த பட்டாக்கள் வழங்கப்படுகின்றன. சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸி 125வது பிறந்த தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. 1897 ஒடிஷா மாநிலம் கட்டாக்கில் பிறந்த சுபாஷ் சந்திரபோஸின் 125வது பிறந்த தினம் முதல் ஆண்டுதோறும் இந்த நாளை பராக்கிரம திவசாக கொண்டாட மத்திய அரசு ஏற்கனவே முடிவு செய்துள்ளது. மத்திய கலாச்சார அமைச்சகம் சார்பில் இந்த ஆண்டு முழுவதும் பல்வேறு கொண்டாட்டங்களை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. தூர்தர்ஷன் அகில இந்திய வானொலி சார்பில் குழு விவாதம், ஆவணப்படம் தயாரித்தல், நேதாஜியின் வாழ்க்கை குறித்த பல்வேறு நிகழ்வுகளை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. மத்திய கல்வி அமைச்சகம் சார்பில் 5 பல்கலைக்கழகங்களில் நேதாஜி பெயரில் இருக்கைகள் அமைக்கப்பட உள்ளன. மேலும் நேதாஜியின் போதனைகள் குறித்து காணொலி மூலமான நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்த நாளையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தினர். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்தநாளையொட்டி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நேதாஜியின் திருவுருவப் படத்தை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று திறந்து வைத்து மரியாதை செலுத்தினார்.
மேலும் அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில், நாட்டின் மிகவும் விரும்பக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர்களில் நேதாஜி குறிப்பிடத்தக்கவர் என்றும், சுதந்திரத்திற்கு அவர் ஆற்றிய பங்கு அளப்பரியது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அவருடைய தியாகங்கள் எப்போதும் நம்மை ஈர்க்கக்கூடியது என்றும் குடியரசுத் தலைவர் அதில் தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு ஹைதராபாத்தில் எம்சிஆர் ஹெச்ஆர்டி கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அவர் தமது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த நாளில் நேதாஜி போன்ற சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு தாம் மரியாதை செலுத்துவதாகவும், ஒருவர் மறைந்த பின்னும் அவருடைய கொள்கைகள் ஆயிரக்கணக்கானோரின் வாழ்க்கையில் அடித்தளமாக அமைவதும் குறிப்பிடத்தக்கது என்றும் குறிப்பிட்டுள்ளார். பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களிடமிருந்து தாய்நாட்டை விடுவிக்க மிக சிறந்த பங்கினை நேதாஜி ஆற்றியதாகவும் வெங்கையா நாயுடு ட்விட்டரில் கூறியுள்ளார். அவருக்கு இந்த நாடு என்றென்றும் நன்றி கடன்பட்டிருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தமது ட்விட்டர் செய்தியில், மிக சிறந்த சுதந்திர போராட்ட வீரராகவும் தாய்நாட்டின் உண்மையான புதல்வராகவும் திகழ்ந்தவர் நேதாஜி என்று குறிப்பிட்டுள்ளார். அவருடைய தியாகம் மற்றும் அர்ப்பணிப்பு என்றென்றும் நினைவு கூறத்தக்கவை என்றும் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேதாஜியின் திருவுருவப்படத்திற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, காங்கிரஸ் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் உள்ளிட்ட பலர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்தியாவின் தேசிய முழக்கமாக சுபாஷ் சந்திரபோஸ் ரத்தத்தை வெளிப்படுத்துங்கள், சுதந்திரத்தை அளிக்கிறேன் என்று குறிப்பிட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். அவருடைய 125வது பிறந்த தினத்தில் அனைத்து மக்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று கூறியுள்ளார். சென்னை ஆளுநர் மாளிகையில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் திருவுருவப் படத்திற்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்த நாளையொட்டி சென்னை கடற்கரையில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு மாநில அமைச்சர்கள் ஜெயக்குமார், கடம்பூர் ராஜு, பாண்டியராஜன் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் 125வது பிறந்த நாளான இன்று பராக்கிரம திவஸ் எனப்படும் தைரிய தினமாக நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்தநாள் கொண்டாட்டங்களில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையேற்று இன்று தொடங்கி வைக்கிறார். கொல்கத்தாவில் உள்ள விக்டோரியா நினைவு இல்லத்திற்கு செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி அங்கு சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தநாள் கொண்டாட்டத்தை தொடங்கி வைத்து உரையாற்றவுள்ளார். நேதாஜியின் நினைவாக நாணயத்தையும் அஞ்சல் தலையையும் பிரதமர் வெளியிட்டு கலை நிகழ்ச்சிகளும் அவர் பங்கேற்கிறார். நேதாஜியின் 125வது பிறந்த நாளையொட்டி கொல்கத்தாவில் நிரந்தர கண்காட்சி ஒன்றும் தொடங்கி வைக்கப்பட உள்ளது. மேகாலய மாநிலம் ஷில்லாங்கில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் 69வது வடகிழக்கு மாநில குழும கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வடகிழக்கு மாநிலங்களுக்கான வளர்ச்சித்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங், அம்மாநிலங்களின் ஆளுநர்கள் மற்றும் முதலமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மத்திய மாநில அரசுகளின் உயர் அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். வடகிழக்கு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து சிறப்பு காணொலி இந்த கூட்டத்தில் ஒளிபரப்பப்பட்டது. இன்று மாலை நடைபெறும் மற்றொரு நிகழ்ச்சியில் மத்திய ஆயுதப்படையினர் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். கவுஹாத்தியில் உள்ள துணை ராணுவப்படை வளாகத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அஸ்ஸாம் மாநிலத்தில் விரைவில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கட்சி சார்பில் நாளை நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் அமைச்சர் அமித்ஷா பங்கேற்கவுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் குந்துக்கல்லில் மத்திய மாநில அரசுகளின் நிதியுதவியுடன் 74 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள மீன் இறங்கு தளத்தின் செயல்பாடுகள் குறித்து மத்திய மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் ஆழ்கடல் மீன்பிடிப்பை ஊக்குவிக்கும் வகையில் 70% மானியத்தில் கட்டப்பட்ட 2 ஆழ்கடல் மீன்பிடி படகுகளின் செயல்பாட்டையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார். 13 பயனாளிகளுக்கு மீன்பிடி படகுகள் கட்டுவதற்கான வங்கி கடனுதவி ஆணைகளை அவர் வழங்கினார். நாட்டின் ஒட்டுமொத்த மீன் வளர்ச்சியினை கருத்தில் கொண்டு பிரதமரின் மத்ஸ்ய சம்பத யோஜனா திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு சுமார் 20,000 கோடி ரூபாய் மதிப்பில் முதலீடு செய்ய மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.
முன்னதாக நேற்று ராமேஸ்வரம் தனியார் விடுதியில் மீனவ சங்க பிரதிநிதிகளை சந்தித்த அமைச்சர் இலங்கை கடல் பகுதியில் அந்நாட்டு கடற்படையினரால் கொல்லப்பட்ட 4 மீனவர்களின் உடல்களை கொண்டுவர மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மீனவ சமுதாயத்தின் சமூக பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் திட்டங்களை அரசு செயல்படுத்த உள்ளதாகவும் கூறினார். மீனவர்களுக்கு படகு, வலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் அமைச்சர் வழங்கினார். 3 பாலினத்தவரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் முன்னுரிமை அளிக்க வேண்டுமென்று மத்திய உள்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. 3 பாலினத்தவர் பாதுகாப்பு சட்டத்தில் உள்ள அம்சங்கள் அனைத்தும் முழுவதுமாக கடைபிடிக்கப்படுகிறதா என்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ளுமாறும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 3 பாலினத்தவரை அவர்களின் விருப்பமின்றி வேலைகளில் ஈடுபடுத்தினாலும் அவர்களது உரிமைகள் மறுக்கப்பட்டாலும் அதனை உடனடியாக மாநில அரசுகள் கவனத்தில் கொண்டு நிலைமையை சீர் செய்ய வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அவர்களுக்கு தீங்கு நிகழும் பட்சத்தில் காவல்துறையினர் உடனடியாக வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. கோவிஷீல்டு கொரோனா தடுப்பூசியை உற்பத்தி செய்யும் புனேயில் உள்ள சீரம் இந்தியா நிறுவனத்தில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தால் தடுப்பூசி தயாரிக்கும் பணிகள் பாதிக்கப்படவில்லை என அதன் தலைமை செயல் அதிகாரி அடார் பூனாவாலா தெரிவித்துள்ளார். தடுப்பூசி வழங்கும் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுவதாக அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார். முன்னதாக நேற்று சீரம் நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து பூனாவாலாவுடன் இணைந்து பேட்டியளித்த மகாராஷ்டிர முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே இந்த விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். விசாரணை முடிவுகள் வெளியாவதற்கு முன்னர் எந்த முடிவுக்கும் வர முடியாது என்று அவர் குறிப்பிட்டார். தீ விபத்து பற்றிய தகவல் அறிந்ததும் நிறுவனத்தின் உயர் அதிகாரிகளை தாம் தொடர்பு கொண்டு பேசியதாகவும் தடுப்பூசி உற்பத்தி பணிகள் பாதிக்கப்படவில்லை என்பதை உறுதி செய்யுமாறு கேட்டுக் கொண்டதாகவும் அவர் கூறினார். பேட்டியின்போது உடனிருந்த பூனாவாலா தீ விபத்தை பொறுத்தவரை அதிர்ஷ்டவசமாக தடுப்பூசி உற்பத்தி செய்யப்படும் கட்டிடத்தில் பரவவில்லை என்று கூறினார். எனினும் இந்த தீ விபத்தால் 1,000 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்த அவர் தடுப்பூசி உற்பத்தியில் எந்த பாதிப்பும் இல்லை என்று குறிப்பிட்டார். லட்சத்தீவு பகுதிகளில் அடங்கிய கல்பேனி கடல் பகுதியில் தவித்த கப்பல் ஊழியர்கள் 7 இந்திய கடலோர காவல்படை கப்பலான சுஜித் மீட்டுள்ளது. விரைவாக மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கையால் அந்த ஊழியர்கள் மீட்கப்பட்டதாக இந்திய கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது. சரக்கு ஏற்றிக்கொண்டு கடந்த 19 தூத்துக்குடியிலிருந்து சென்ற அந்த மீன்பிடி கப்பல் லட்சத்தீவு அருகே மூழ்கும் நிலைக்கு தள்ளப்பட்டது. தூத்துக்குடி தனியார் கப்பல் நிறுவனத்தை தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் நேற்று காலை இந்திய கடலோர காவல்படையின் சுஜித் கப்பலில் இருந்த அதிகாரிகள் தவித்த ஊழியர்களை காப்பாற்றியுள்ளனர். தொடர்வது விரைவுச் செய்திகள். திண்டுக்கல் மாவட்டத்தில் 3,60,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பழனி வட்டார போக்குவரத்து அலுவலக கட்டடத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பெருகி வரும் வாகனங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப போக்குவரத்து துறை அலுவலக செயல்பாடுகளை சிறப்பாகவும் துரிதமாகவும் மேற்கொள்ள புதிய கட்டடங்கள் கட்டப்பட்டு வருவதாகவும் அதன் அடிப்படையில் பழனியில் போக்குவரத்து அலுவலக கட்டடத்தையும் கோவை மாவட்டத்தில் மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலக கட்டடத்தையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்னை தலைமைச் செயலகத்தில் இசை மற்றும் கவின் கலைகளின் வளர்ச்சி ஒரு வரலாற்று பார்வை என்ற தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் தயாரிக்கப்பட்ட நூலினை வெளியிட்டார். இந்த நூலில் தமிழ்நாட்டில் தொன்றுதொட்டு வழக்கத்தில் உள்ள நமது இயல், இசை, நாடகம், ஓவியம் மற்றும் சிற்பம் குறித்த வரலாறு மற்றும் சிறப்புகளை எடுத்துக்கூறும் வகையில் மாணவர்களுக்கு கற்பிக்கப்பட்டு வருவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. தமிழக விவசாயிகளின் நீண்டகால கடன் சுமையை நீக்கும் வண்ணம் தருமபுரி மாவட்டத்தில் சுமார் 28,000 பயனாளிகளுக்கு 129,72,00,000 ரூபாய் வேளாண் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக மாநில உயர்கல்வி மற்றும் வேளாண் துறை அமைச்சர் KP அன்பழகன் தெரிவித்துள்ளார். காரிமங்கலம் ஊராட்சி ஒன்றியம் கெரகொடவள்ளி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் சார்பில் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு 19,50,000 ரூபாய் மதிப்பிலான கடன் உதவிகளை அமைச்சர் வழங்கினார். பின்னர் பேசிய அமைச்சர் தருமபுரி மாவட்டத்தில் 131 வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன், நகைக்கடன், பண்ணை சார்ந்த நீண்டகால கடன்கள் வழங்கப்படுவதாக தெரிவித்தார்.
தேசிய வாக்காளர் தினத்தையொட்டி நாகர்கோயிலில் மாவட்ட ஆட்சியர் அரவிந்த் தலைமையில் சைக்கிள் பேரணி நடைபெற்றது. 3 கிலோமீட்டர் தொலைவுக்கான இந்த விழிப்புணர்வு பேரணியில் அரசு அதிகாரிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 18 வயது பூர்த்தியடைந்தவர்கள் வாக்காளர் அடையாள அட்டையை பெறுவதற்கு விண்ணப்பிக்க வேண்டும், வாக்களிப்பதன் முக்கியத்துவம், வாக்கு அளிப்பது ஜனநாயக உரிமை என்பன உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை பேரணியில் பங்கேற்றவர்கள் ஏந்தி சென்றனர். கடலூரில் நிவர் புயல் தாக்கம் குறித்து தேசிய பேரிடர் மீட்பு மேலாண்மை குழுவின் ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சந்திரசேகர சாகமூரி தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தேசிய பேரிடர் மீட்பு குழுவின் கூடுதல் செயலர் திருப்புகழ் கலந்து கொண்டார். இதில் அனைத்து துறை அலுவலர்கள் கலந்து கொண்டு நிவர் புயல் ஏற்பட்டபோது மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இது தொடர்பான புத்தகத்தை மாவட்ட ஆட்சியர் கூடுதல் செயலரிடம் வழங்கினார். பின்னர் இந்த குழுவினர் தேவனாம்பட்டினம் மற்றும் துறைமுக பகுதிகளில் நிவர் புயலின் போது மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவோயிஸ்ட் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை தேசிய புலனாய்வு அமைப்பான NIA நேற்று கைது செய்தது. வயநாடு மாவட்டத்தைச் சேர்ந்த விஜித் விஜயன் என்ற அந்த நபர் தடை செய்யப்பட்ட மாவோயிஸ்ட் கம்யூனிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்தவர் என்றும், கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் அவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் அகரம் கலைக்குழுவுடன் இணைந்து விமான நிலைய மெட்ரோ ரயில் நிலையத்தில் நேற்று கொரோனா வைரஸ் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நாடகத்தை நடத்தியது. மெட்ரோ பயணிகள் மற்றும் பொதுமக்கள் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர். இதன் தொடர்ச்சியாக நாளை மறுநாள் காலை வண்ணாரப்பேட்டை மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து AGDMS வழியாக விமான நிலையம் சென்னை சென்ட்ரல் செல்லும் மெட்ரோ ரயிலில் பொம்மலாட்டம் மூலம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. பசிபிக் தென்மேற்கு பகுதியில் உள்ள பப்புவா நியூ கினி தீவில் 5.7 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இன்று அதிகாலை தீவின் கிழக்கு பகுதியில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிளெஞ்ச் ஹெஃபன் நகரின் வடமேற்கில் சுமார் 36 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் அந்த ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் ஏற்பட்ட சேதம் குறித்து வேறு எந்தவிதமான தகவலும் இதுவரை வெளியாகவில்லை. இந்தியாவில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் விகிதம் 96.78% அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் ஒரே நாளில் 574 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் ஒரே நாளில் 14,321 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 17,166 பேர் குணமடைந்துள்ளதால் இதுவரை குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 1,03,63 ஆக உயர்ந்துள்ளது. நாடு முழுவதும் 182,831 பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதுவரை 153,221 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் தொடர்ந்து கொரோனா பாதிப்பு சீராக குறைந்து வருகிறது. தமிழகம் முழுவதும் 574 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. மாநிலத்தில் கொரோனா உறுதி செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 833,585 ஆக அதிகரித்துள்ளது. இவர்களில் 816,205 பேர் குணமடைந்துள்ளனர். ஒரே நாளில் 689 பேர் குணமடைந்ததாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்று காரணமாக நேற்று 8 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 12,307 ஆக அதிகரித்துள்ளது. சென்னையில் 155 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தற்பொழுது 5,073 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உலகளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 9,87,48,510 ஆக அதிகரித்துள்ளது. இதுவரை தொற்றினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 21,16,437 ஆக உயர்ந்துள்ளது. பல்வேறு நாடுகளிலும் கொரோனா தொற்றிலிருந்து இதுவரை 7,09,20,474 பேர் குணமடைந்துள்ளனர்.
நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களின் எண்ணிக்கை 12,70,000 அதிகரித்துள்ளது. இது தடுப்பூசி நடவடிக்கையில் புதிய சாதனையாகும். கொரோனா தடுப்பூசி போடும் பணியை பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 16ஆம் தேதி தொடங்கி வைத்தார். தமிழகம் உட்பட அனைத்து மாநிலங்களிலும் கொரோனா தடுப்பூசி போடும் பணி முழுவீச்சில் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. ஒரே நாளில் 2,28,563 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டம் தொடங்கிய பின் அதிக எண்ணிக்கையில் கொரோனா தடுப்பூசி போடப்பட்டதில் இதுவே அதிகமாகும். நாடு முழுவதும் மொத்தம் 12,70,000 மேற்பட்ட முன்கள பணியாளர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இரண்டு மில்லியன் கொரோனா தடுப்பூசி டோஸ்களை ஏற்றிக்கொண்டு இந்தியாவிலிருந்து புறப்பட்ட விமானம் பிரேசில் சென்றடைந்ததாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உலகளவில் மருந்து நம்பிக்கையை இந்தியா பெற்றுள்ளதாகவும் இந்தியாவில் தயாரான தடுப்பூசி பிரேசிலை சென்றடைந்திருப்பதாகவும் அவர் தமது டுவிட்டர் பதிவில் கூறியுள்ளார். இந்தியா தடுப்பூசியை வழங்கியிருப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிரேசில் அரசு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளது. இந்தியாவுடன் நட்பு நாடாக இருப்பதற்கு பிரேசில் பெருமை அடைவதாகவும் உலக அளவில் கொரோனா தொற்றை எதிர்த்து போரிடுவதில் கூட்டு முயற்சிக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் பிரேசில் அதிபர் ஜெய்ர் போல்சனரோ ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். பாரத் பயோடெக் நிறுவனமும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகமும் இணைந்து உருவாக்கியுள்ள கோவாக்சின் தடுப்பூசி முழுமையான பாதுகாப்பு கொண்டது என்று ஆய்வக பரிசோதனை அறிக்கை தெரிவிக்கிறது. லான்செட் தொற்றுநோய்கள் குறித்த மருத்துவ இதழில் வெளியான தகவலில் கோவாக்சின் தடுப்பூசி பாதுகாப்பு நிறைந்தது என்பதுடன் எதிர்ப்பு சக்தியையும் மேம்படுத்தக்கூடியது என கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூலை 2வது வாரத்தில் தொடங்கி மாத இறுதி வரை நடத்தப்பட்ட பரிசோதனைகளின் அடிப்படையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. 2 முறை தடுப்பூசி போடப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் எந்தவொரு பாதிப்பும் ஏற்படவில்லை என்று தெரியவந்ததாக அந்த தகவல் மேலும் கூறுகிறது. கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. உலகின் ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் அச்சுறுத்தலாக கொரோனா வைரஸ் தொற்று விளங்கி வருகிறது. மத்திய மாநில அரசுகளின் சிறப்பான நடவடிக்கைகளால் இந்தியாவில் கொரோனா தொற்று பரவல் வேகம் படிப்படியாக குறைந்து வருகிறது. முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியை பின்பற்றுவது உள்ளிட்ட மத்திய அரசின் வழிகாட்டுதல்கள் மூலம் இது சாத்தியமாகி வருகிறது. மக்களுக்கு தடுப்பூசி போடும் பணிகளும் தற்போது தொடங்கியிருக்கிறது. கொரோனா பரவல் குறைந்து வருவதையும் தடுப்பூசி பயன்பாட்டுக்கு வந்திருப்பதையும் கண்டு கட்டுப்பாடுகளை நாம் தளர்த்திக் கொள்ளக்கூடாது. தடுப்பூசி முழுமையாக போடப்படும் வரை தொடர்ந்து முகக்கவசம் அணிவோம், மற்றவர்களையும் அணியுமாறு அறிவுறுத்துவோம். கடைகள் மற்றும் பொது இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிவதை உறுதியுடன் பின்பற்றுவோம். பிரதமரின் அறிவுரைகளை முழுமையாக கடைபிடிப்போம். பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிக்கல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. கொரோனாவின் பிடியிலிருந்து உலகத்தை முற்றிலும் காக்க முகக்கவசமே சிறப்பான ஆயுதம் என்பதை உணர்வோம். தொடர்வது உலகச் செய்திகள். அடுத்த 30 ஆண்டுகளுக்குள் உலகின் சுமார் 60,000 அணைகளின் பயன்பாடு காலம் நிறைவடைவது மிகுந்த ஆபத்தை விளைவிக்கக்கூடியது என ஐநா ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஐநா நீர் மேலாண்மை மற்றும் சுற்றுச்சூழல் பல்கலைக்கழக ஆய்வு நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் உலகின் பல்வேறு பகுதிகளில் உள்ள 59,000 மிகப்பெரிய அணைகள் யாவும் கடந்த 1930ஆம் ஆண்டு முதல் 1970ஆம் ஆண்டிற்குள் கட்டப்பட்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதன் ஆயுட்காலம் 100 ஆண்டுகளை எட்ட உள்ளதால் கட்டுமானம் மற்றும் பயன்பாட்டின் அடிப்படையில் இன்னும் 30 ஆண்டுகளில், அதாவது 2050ஆம் ஆண்டு வாக்கில் அணைகள் பழுதாகி பெரும் பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்புள்ளதாகவும் அந்த ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. உலகம் எதிர்கொள்ள உள்ள இந்த ஆபத்தை நாம் இன்னும் உணராமல் இருப்பதாகவும் உடனடியாக இதுகுறித்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்க அனைத்து நாடுகளும் முன்வர வேண்டும் என்றும் ஐநாவுக்கான இந்த ஆய்வு நிறுவனத்தின் இயக்குநர் விளாடிமிர் தெரிவித்துள்ளார். பிரிட்டனில் பரவி வரும் உருமாற்றம் பெற்ற கொரோனா தொற்று அதிக உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக உள்ளது என அந்நாட்டின் பிரதமர் போரிஸ் ஜான்சன் தெரிவித்துள்ளார். அனைத்து வயதினருக்கும் உருமாற்றம் பெற்ற கொரோனா வைரஸ் பரவி வருவது கடினமான சூழ்நிலையை உருவாக்கியிருப்பதாக அவர் கூறினார்.
கடந்த வாரத்தில் மட்டும் உயிரிழப்புகள் 16% உயர்ந்துள்ளதாக தெரிவித்த போரிஸ் ஜான்சன், மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்திருப்பதாக வேதனை தெரிவித்தார். நாள் 1க்கு 400,000 பேருக்கு கொரோனா தடுப்பூசியின் முதல் டோஸ் செலுத்தப்படுவதாக தெரிவித்த அவர், மொத்தமாக 54,00,000 பேருக்கு முதல் டோஸ் செலுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். கடந்த செப்டம்பர் மாதம் முதல் இங்கிலாந்தின் தென்கிழக்கு பகுதியில் முதன் முதலாக உருமாற்றம் பெற்ற கொரோனா வைரஸ் கண்டறியப்பட்டது. அதன் பிறகு உருமாற்றம் பெற்ற கொரோனா வைரஸ் 60க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பரவியுள்ளது. வியட்நாமிலிருந்து குடிபெயர்ந்த 39 பேரின் உயிரிழப்புக்கு காரணமானவர்களுக்கு பிரிட்டன் நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. லண்டன் அருகே கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் கண்டுபிடிக்கப்பட்ட கண்டெய்னர் லாரியில் கடத்தி வரப்பட்ட 39 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தின் பின்னணியில் தொடர்புடையவர்களுக்கு 20 ஆண்டுகள் முதல் 27 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதித்து லண்டன் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார். லாரியில் அடைத்து வைத்து கடத்தப்பட்டதால் மூச்சு திணறல் ஏற்பட்டு சிறுவர்கள் உள்ளிட்ட 39 பேர் உயிரிழந்த சம்பவம் மிகவும் சோகத்தை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. அணு ஆயுதமற்ற ஒப்பந்தம் முடிவுக்கு வரவுள்ள நிலையில் அதனை புதுப்பிக்க வகை செய்யும் அமெரிக்காவின் யோசனைக்கு ரஷ்யா வரவேற்பு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் அமெரிக்கா ரஷ்யா இடையே நெருங்கிய நட்புறவு ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாஸ்கோ வாஷிங்டன் இடையேயான இந்த ஒப்பந்தம் அடுத்த மாதம் 5ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ள நிலையில் அதனை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க அமெரிக்காவின் புதிய அதிபராக பதவியேற்றுள்ள ஜோ பைடன் முடிவு செய்துள்ளார். இதுகுறித்து கிரெம்ளின் வெளியிட்டுள்ள செய்தியில் ஒப்பந்தத்தை தொடரும் அமெரிக்காவின் யோசனை மிகவும் சிறந்தது என்று தெரிவித்துள்ளது. எனினும் ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ள அம்சங்களை பொறுத்து அடுத்த கட்ட முடிவு எடுக்கப்படும் என ரஷ்யாவின் கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். முன்னதாக வெள்ளை மாளிகை பத்திரிகை துறை செயலாளர் ஜென் சாஹி வெளியிட்ட அறிக்கையில் ஒப்பந்தத்தை தொடர தேவையான முயற்சிகள் எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டிருந்தார். அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை நேட்டோ அமைப்பும் ஐநாவும் வரவேற்றுள்ளன. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். பாங்காக்கில் நடைபெறும் தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் ஷிராக் ஷெட்டி இணை அரையிறுதியில் தோல்வியுற்றது. இன்று நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் மலேசியாவின் ஆரோன் ஷியா மற்றும் உயிக் ஷோ உடன் இந்த இணை விளையாடியது. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் 18-21 18-21 என்ற நேசட் கணக்கில் இந்திய ஆடவர் இணை தோல்வியடைந்தது. நடைபெறவுள்ள கலப்பு இரட்டையர் ஆட்டத்தில் சாத்விக் சாய்ராஜ் மற்றும் அஸ்வினி பொன்னப்பா இணை தாய்லாந்தின் தச்சபால் மற்றும் ஷாப்ஸ்ரீ இணையுடன் சேர்ந்து மோத உள்ளது. இனி வருவது வானிலை. தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் தென் மாவட்டங்கள் மற்றும் வடக்கு உள் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களிலும் தமிழகத்தின் ஒரு சில மாவட்டங்களில் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் அந்த மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 2 நாட்களுக்கு காலை நேரங்களில் வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் காலை நேரங்களில் லேசான பனிமூட்டம் தென்படும் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு சுயசார்பு நிலையை அடைவதற்கு வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சி முக்கியமானது. அஸ்ஸாம் மாநிலம் சிவசாகரில் நிலப்பட்டாக்களை வழங்கி பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் 125வது பிறந்த தினம் நாடு முழுவதும் கொண்டாட்டம். பராக்கிரம திவஸ் தினத்தையொட்டி கொல்கத்தாவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்கிறார். 3ஆம் பாலினத்தவரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் அனைத்து மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் முன்னுரிமை அளிக்க வேண்டும், மத்திய உள்துறை அமைச்சகம். அடுத்த 30 ஆண்டுகளுக்குள் உலகின் சுமார் 60,000 அணைகளின் பயன்பாடு காலம் நிறைவடைவது மிகுந்த ஆபத்தை விளைவிக்கக்கூடியது, ஐநா ஆய்வறிக்கையில் தகவல்.
பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.